எங்க வீட்டு சமையல்ல இன்னைக்கு நீங்க பார்க்க போறது வந்து காரசாரமான மட்டன் சூப் அண்ட் சுட சுட. இந்த மழை சீசனுக்கு வந்து ஒரே கச்சு கச்சான ஒரு மாதிரி ஃபீலிங்கா இருக்கும் இல்ல, லைக் சில பேருக்கு கோல்டு குடிச்சுக்கும். ஸோ அந்த டைம்ல இந்த மாதிரி வந்து ஒரு சூப் வந்து செஞ்சு சுட சுட இட்லி இல்ல வந்து தோசையோட வந்து சாப்பிட்டீங்கன்னாக்கா வேற லெவல்ல இருக்கும். இதை நான் எப்படி செஞ்சேன்றதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்றேன். வாங்க இப்ப ரெசிபிக்குள்ள போகலாம். சூப் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து சில பல பொருளை வந்து நம்ம வந்து இப்ப வதக்கி வந்து அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்காக இப்போ நான் வந்து ஒரு பேன் வச்சு அதில் வந்து நான் நல்லெண்ணெய் எண்ணெய் வந்து ஹீட் ஆகிறதுக்குள்ள நான் வந்து உங்களுக்கு இங்கே எண்ணெய்லாம் வந்து நான் ஃபஸ்ட்டு வதக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்லிடுறேன். சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகா, நச்சீரகம், பெருஞ்சீரகம், மிளகு அண்டு ரெண்டு கராம்பு, அதுக்கப்புறம் வந்து ஒரு பீஸ் வந்து பட்டை வந்து எல்லாத்தையுமே ஒன்றா கொட்டி இதை வந்து இப்போ வதக்கிக்கலாம். போட்டதெல்லாம் வந்து வதங்கிடுச்சுது. இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் வந்து நான் தேங்காய் வந்து சேர்த்துக்கிறேன். தேங்காய் போட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்து வதக்கிக்கோங்க, அவ்வளோதான். இது வந்து ஆறுனதுக்கு பிறகு இதை வந்து நான் அரைச்சி வந்து எடுக்க போகிறேன். வதக்குனது வந்து ஆறுறதுக்குள்ள நான் வந்து சூப்புக்கு வந்து இப்போ தாளிச்சு எடுக்க போகிறேன். ப்ரெஷர் குக்கர் எடுத்திருக்கேன், அதில் வந்து நல்லெண்ணெய் போட்டிருக்கேன். இப்போ அது கூட நல்லெண்ணெய் வந்து ஹீட் ஆனதும் சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த சூப்புக்கு வந்து நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்தாலும் வந்து வதங்குறதுக்காக உப்பு வந்து சேர்க்குறேன். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கால் கிலோ மட்டன் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். நிறைய முள் தான் இருக்கும், பிகாஸ் சூப்புக்கு வந்து அதான் நல்லாயிருக்கும். அண்ட் இது வந்து மஞ்சள் உப்பு போட்டு நான் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து ஊற வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். மட்டன் சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு வதக்கு வதக்கிட்டு இப்போ வந்து நான் ஒரு டீஸ்பூன் வந்து இஞ்சி வெள்ளப்பூர் பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து கொஞ்சம் பச்சை வாசனை போனாங்க. இங்கே வந்து நான் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். அதை மல்லித்தூளும் போட்டு அதை ஒரு வந்து ஒரு கரட்டு கட்டிடுங்க. மல்லித்தூளோட வாசனை வந்து போனதும் இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம். வறுத்து வந்து இதை அரைச்சதுனால அவ்வளோ வந்து நீங்கள் குக் பண்ண வேண்டியது கிடையாது, பச்சை வாசனைலாம் போகணும் அப்படின்னு. ஸோ இப்போ வந்து நான் தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன். எனக்கு வந்து சூப்பில் வந்து தக்காளி வந்து கொஞ்சம் ஹோல்சமாக இருக்கிறது வந்து பிடிக்கும். ஸோ அதனால தான் நான் வெங்காயம் வந்து வதக்கும் போது தக்காளி போட கிடையாது. இந்த சூப்புக்கு வந்து தேவையான தண்ணி வந்து சேர்த்துக்க போகிறேன். நான் வந்து ஒரு 1 கப் ஆஃப் தண்ணி வந்து இதில் சேர்க்குறேன். மட்டனுமே வந்து உங்களுக்கு வந்து தண்ணி வந்து விடும். ஸோ அதனால் எனக்கு வந்து 1 கப் ஆஃப் தண்ணி வந்து கரெக்ட். ஸோ இந்த டைமில் வந்து உங்களுக்கு சால்ட் வந்து எவ்வளோ வேணுன்றதை வந்து பார்த்து செக் பண்ணி போட்டுக்கோங்க. தேவையான தண்ணி ஊற்றுறதுக்கப்புறமா இதை வந்து நான் க்ளோஸ் பண்ணி ஒரு 4 விசில் வந்து விட போகிறேன். ஸோ நான் இது வந்து என்னோடய குக்கருக்கு ப்ளஸ் இங்கே நாங்கள் வாங்குகிற மட்டனோட அந்த குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி எனக்கு 4 விசில் போதும். ஸோ நான் 4 வந்து விட போகிறேன். இன்டோலியே சொன்ன மாதிரி இட்லி தோசைக்கெல்லாம் இந்த சூப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து இட்லி வந்து ஊற்றலாம் அப்படின்னு ஊற்றிட்டுருக்கேன். ஸோ 4 விசில் வந்துருச்சுது, ஸோ 4 விசில் வந்துருச்சுது. இப்போ வந்து அதை ஆஃப் குக்கர் ஆஃப் பண்ணிட்டு இப்போ இட்லிக்கு வந்து வச்சிருக்கோம்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் சூப் வந்து ரெடி ஆயிடுச்சுது. இந்த மாதிரி தண்ணியாக இருந்தால் தான் அதுக்கு பேர் வந்து சூப்பு, இல்லைன்னா அது கிரேவி ஆகிடும். ஸோ நான் எகெயின் வந்து ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணியிருக்கேன், ஒன்று ஒரு கொதி வரட்டும், அப்போ கொஞ்சம் அந்த ஆயிலெல்லாம் வந்து மேலே. அதுக்கப்புறமா கார்னிஷிங்க்கு வந்து கொத்தமல்லி போட்டுட்டு ஆஃப் பண்ணிடுவேன். ஸோ அவ்வளோதான். ஸோ ஈஸியாக வந்து பண்ணிடலாம். அது நான் வந்து உங்களுக்கு எப்படி நான் சர்வ் பண்ணேன்றத காட்டுறேன். இது மட்டனில் தான் வந்து செய்யணுன்றது கிடையாது, நீங்கள் பீஃப்பில் செய்யலாம், இல்லை வந்து சிக்கனில் கூட வந்து செஞ்சால் சூப்பராக இருக்கும். ஸ்பெஷலி கோல்டுக்கெலாம் வந்து நாட்டுக்கோழியில் தான் வந்து செய்வாங்க. அண்ட் நான் ப்ரெசன்டேஷனுக்காக தான் இட்லிக்கு மேலே வந்து இப்படி போட்டிருக்கேன். அண்ட் எனக்கு வந்து பர்சனலாக வந்து சூப் வந்து இட்லியோட இப்படி சாப்பிட்டா தான் பிடிக்கும். லைக் அது இட்லியை கீழே வச்சுட்டு மேலே வந்து இந்த மாதிரி சூப் வந்து ஊற்றிட்டு வந்து அது வந்து சோக் ஆனதுக்கப்புறம் சாப்பிடும்போது செமையாக இருக்கும். ட்ரை பண்ணாதவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. சீசனுக்கு ஏற்ற ஒரு ரெசிபி உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டேக் கேர், பை பை அண்ட் பி சேஃப். இது வந்து பிஹைண்ட் த சீன்ல தான் டைம் வரைக்கும்லாம் என்னால் வெயிட் பண்ண முடியல. ஒரு வீடியோ வந்து ஷூட் பண்ண வேண்டியது. ஸோ அது பண்ணிவிட்டு அதுக்குள்ளேயே வந்து ரொம்ப டெம்ட் ஆயிடுச்சு. நான் பேசும்போது என்னோடய வாய் வந்து அவ்வளோத்துக்கு ஊறிட்டுருக்கு. இது வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் பார்த்தப்போ நிறைய சூப்பியாக இருந்தது ஃபுல்லாக வந்து இட்லியோடது வந்து எல்லாம். ஸோ இட்லி வந்து ஃபுல்லாகவுமே வந்து சோக் பண்ணிடுச்சுது. ஸோ டெம்ட் ஆயிடுச்சுது, நான் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டா தான் எனக்கு வந்து இட்லி சாப்பிட்ட மாதிரியே வந்திருக்கும். எனக்கு அந்த தொட்டு தொட்டுலாம் சாப்பிட முடியாது. ஸோ வந்து ரசமாக இருக்கட்டும் சாம்பாராக இருக்கட்டும் நான் இந்த மாதிரி ஊற்றிட்டு அது வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி வச்சுட்டு நான் வந்து சாப்பிட்றேன். நான் இப்போ ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டேன், செம்ம காரமாக இருக்குது. என்னோடய லைக்கிங்குக்கு வந்து இந்த காரம் கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த காரம் வந்து நிறையனா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.